வெல்கம் டு வெரண்டா ரேஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி மந்த் ஜன் ஒன்லேருந்து ஜான் டுவெண்ட்டி டூ வரைக்கும் போன கரண்ட் அஃபேர்ஸை ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டி கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அம்மா மினி கிளினிக் அம்மா மினி கிளினிக் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எந்த கரண்ட் அஃபேர் பார்த்தாலும் அதோட அப்ஜெக்டிவ் அதோட நோக்கம் என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எங் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இது மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அம்மா மினி மினிக்ளினிக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இட் இல் பி எஸ்டாப் இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் வில்லேஜஸ் தட் டு நாட் ஹவ் ப்ரைமரி ஹெல்த் கேர் ஆரம்பர சுகாதார நிலையம் கூட இல்லாத வில்லேஜ் கிராமப்புற பகுதிகளில் ஆரம்பர சுகாதார நிலையத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் எது க்ளீன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அம்மா மினி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அம்மா கிளினிக் அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா இப்போ ஓவரால் தமிழ்நாடுல எத்தனை இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது அப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ளே ரெண்டாயிரம் இடத்துல ஓப்பன் பண்ணுறதா அப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க இதில் யார் ஒரு கிளினிக்கில் யார் இருப்பா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மொத்தம் மூணு பேரோட ஒரு ஒரு கிராமத்துலேயும் இதை செயல்படுத்துகிறான திட்டம் தான் இது ஓகேங்களா இப்போ இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கேருந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹெல்லா கிளினிக்ஸ் மொஹெல்லா கிளினிக்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது அதை யார் ஆரம்பித்தா அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஓகேங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி மொஹல்லா கிளினிக்குன்றத அம்மா மினி கிளினிக்னு தமிழ்நாடில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தமிழ்லேயும் அதே தான் முதல் அம்மா கிளினிக் எங்கே சென்னையில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு மருத்துவமனையின் பணியாளர் ஓகேங்களா மொத்தம் ரெண்டாயிரம் ஓப்பன் பண்ண போகிறோம் ஏதோ அப்ஜெக்டிவ் பார்த்துருவாங்க ஆரம்பர சுகாதார நிலையம் இல்லாத கிராமங்களில் தான் இதை லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா செகண்ட் புதிய அனுபவ மண்டபம் ஓகேங்களா அனுபவ மண்டபம்னா அப்போ என்ன அது எங்க இருக்கு அப்படின்னா பசவ கல்யாணம் அப்படின்ற இடத்துல கர்நாடக மாநிலத்தில் இருக்கு இப்போ இது எதுக்காக அப்படின்னா பன்னெண்டாம் நூற்றாண்டுல முதல் பாராளுமன்றம் உலகத்திலேயே முதல் பாராளுமன்றம்னு சொல்லப்படுற அனுபவ மண்டபம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னா கல்யாண சாளுக்கியர்கள் கால கலையில் கட்டப்பட்டது அதை வந்து ரிசம்பிளன்ஸ் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா புது அனுபவ மண்டபம் ஓகேங்களா அப்போ அதை யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசவேஸ்வரனார் அப்படின் அப்படின்றவர்களால் கட்டப்பட்டது அவர் யார் அப்படின்னா கல்யாண சாளுக்கியர்கள் பீரியடில் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஓகேங்களா அப்போ இது எதுக்காக புனித தலம்னா லிங்கயாத் லிங்கயாத் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருந்தது ஓகேங்களா வரலாறு நம்ம படிப்போம் லிங்கயாத் பிரிவு அந்த பிரிவில் ஒரு புனித தலமாக எதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பசவ கல்யாணம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு புதுசாக சொன்னது பப்ளிக் ஹாலிடே ஃபார் டைப் பூசம் என்னைக்கு ஜான் டுவெண்ட்டி சரிங்களா ஜான் டுவெண்ட்டி எயிட் இனிமே வந்து இந்த வருஷத்துலேருந்து எல்லா வருஷமுமே ஜான் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை தமிழ்நாடு ஃபுல்லா பொது விடுமுறை இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இதோட சேர்த்து இந்த வருஷத்துக்கான ஓவரால் அதாவது ஆனுவல் லீவ் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொது விடுமுறை நாட்கள் இருபத்தி ரெண்டில் இருந்தது இப்போ இந்த ஒரு நாளோட செத்து எவ்வளோ ஆயிடுச்சு இருபத்தி மூணு ஆயிடுச்சு ஓகேங்களா மொத்தம் இருபத்தி மூணு நாள் இந்த வருஷத்துக்கான பொது விடுமுறை இது இந்த வருஷம் இல்லாமல் எல்லா வருஷமும் இதை தொடரும் அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்து ஃபேமஸ் ப்ரெசிடென்ட் இந்தியன் பிரெசிடென்ட் பிரணாப் முகர்ஜி அவரோட சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி பேர் என்ன பேர்ல அப்படின்னா இந்த பிரசிடென்சியல் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெல் டு டூ தௌசண்ட் செவன்டீன் இப்போ டூ தௌசண்ட் டுவெல் டு டூ தௌசண்ட் செவன்டீனா என்னது அவரோட ஆஃபீஸ் ஆஃப் டம் பிரசிடண்ட்டாக இருந்தது ஓகேங்களா அவர் மிக இந்தியாவோட ஹையஸ்ட் அவார்டு என்னது பாரத ரத்னா வாங்கியிருக்காரு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ இதில் ரெண்டு டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று பாரத ரத்னா வாங்க வருஷம் அவருடைய சுயசரிதை என்ன பேரில் அவர் எந்த ஆஃபீஸ் ஆஃப் டேர்மில் பிரெசிடெண்ட்டாக இருந்தார் டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேவா அடுத்து சாகித்ய அகாடமி வின்னிங் அவார்ட் ரைட்டர் பி மாதவன் பாஸ்டவேங்களா யாருனா இப்போ சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக தமிழ்நாட்டின் பிசிலேயே இப்போ கடைசியாக நடந்த ஜனவரி மூணாம் நடந்த மூணாந்தேதி நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்லேயே ரெண்டு கொஷின் சாகித்ய அகாடமி வந்துச்சு ஒன்று வந்து சோ தர்மன் ரீசெண்டாக சாகித்ய அகாடமி விருது வாங்கின தமிழ்நாட்டை சேர்ந்த சோ தர்மனை பற்றி ஒரு கேள்வியும் மீதி நாலு பேர் சாகித்ய அகாடமி இதுக்கு போன வருஷம் வாங்கின நாலு பேரை மேட்ச் பண்ண சொல்லி சாகித்ய அகாடமிலேருந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இப்போ சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாராவது வாங்கியிருந்தால் படிக்கலாம் அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராவது வாங்கியிருந்தா படிக்கலாம் அல்லது கான்ட்ரவர்சியலா ஏதாவது கொடுத்து அதுல இருந்து எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அவங்க ரீசெண்டா மறைந்திருந்தாங்க அப்படின்னா இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன வாங்கியிருக்காங்க சாகித்ய அகாடமி வாங்கியிருந்தா அவங்கள பத்தி நம்ம படிக்கணும் இப்ப அந்த கடைசி டாபிக்ல தான் யார் வரா மாதவன் ஓகேங்களா மாதவன் என்ன பண்றாருன்னா திருவனந்தபுரம் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் என்ன நாவல் ரெண்டு நாவல் எழுதியிருக்காரு ஒன்னு புனலும் மணலும்னு ஒன்று கிருஷ்ணா பருந்து அப்படின்ற ரெண்டு நாவல் எழுதியிருக்காரு ஆனா அவர் எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் எந்த வருஷம்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓகேங்களா அவரோட ரெண்டு நாவல் பேர் என்ன புனலும் மணலும் கிருஷ்ண பருந்து ஓகேங்களா ரெண்டு அவர் சாகித்ய அகாடமி அதுக்கு வாங்கினாரா அந்த நூலுக்காக வாங்கலை எந்த நூலுக்காக வாங்கியாரு இலக்கிய சுவடுகள் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் எழுதுன இலக்கிய சுவடுகள் அந்த நா இந்த நூலுக்காக தான் என்ன பண்ணுவாங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு கேரள மாநிலத்தை சார்ந்தவர் ஓகேங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட்ஜெட் செஷன் இதா பட்ஜெட் செஷன் பார்லிமெண்ட்டில் வருஷம் வருஷம் எந்த டேட்டில் லான்ச் பண்ணுவாங்க ஃபிப்ரவரி ஒன்று ஓகேங்களா ஃபிப்ரவரி ஒன்று தான் எல்லா இயருமே லான்ச் பண்ணுவாங்க அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ப்ரீ செஷன் ஒன்று நடக்கும் ஜனவரி இருபத்தி ஒம்பது ஓகேங்களா இப்போ அதே தான் என்ன பண்ணுறாங்க இந்த வாட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்க யூனியன் கேபினெட் அப்படின்னா ரெண்டாக நடத்தலாம் அதாவது ரெண்டு ஃப்ரேஷாக பட்ஜெட்டை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு படுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ என்ன இதெல்லாம் என்ன டேட்டான்னு முடிச்சுக்கோ அப்புறம் பட்ஜெட்டை பற்றினா இது படிக்கும்போதே பட்ஜெட்டோட ஆர்டிகல் படிச்சுக்கலாம் அப்போ யூனியன் மினிஸ்ட்ரி பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் ஒன் ஒன் டூ ஓகேங்களா ஆர்டிக்கல் ஒன் ஒன் டூ தான் என்னது யூனியன் மினிஸ்ட்ரி வந்து பார்லிமெண்ட்டில் அப்போ இது இருக்கும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அப்போ அதோட ஆர்டிக்கலும் நம்ம படிக்கணுமா அப்போ இதுலேருந்து தொண்ணூறு ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு லிஸ்ட்லேயே அசம்பிளியை எடுத்துக்கிறோம் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் என்ன வரும் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கரண்ட் படிக்கும்போத பாலிட்டி எவ்வளோ ரிலேட் பண்ண முடியுமோ ரிலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப என்ன சொல்றாங்க ஆர்டிகல் நூற்றி பன்னெண்டு மூலமா தான் என்ன பண்றது பட்ஜெட் செஷன் பார்லிமெண்ட்ல தாக்கல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதே ஸ்டேட் ஸ்டேட்டு மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் பண்றதுக்கான ஆர்டிகல் என்ன இருநூத்தி ரெண்டு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அகர முதலி இயக்கம் அகர முதல் இயக்கம்னா அப்போ என்ன அதோட நோக்கம் என்ன அதோட அப்ஜெக்டிவ் என்ன இப்போ நம்ம வரலாறுல நம்ம படிச்சிருப்போம் மறைமலை அடிகள்னு ஒரு திறந்திருப்பார் மறைமலை அடிகள் எதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கம்னா அப்போ என்ன தமிழ் சொற்களில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களும் வேற்றுமொழி சொற்களையும் அகற்றதுக்காக தனித்தமிழ் ஒன்று நடத்தினார் அப்ப அதே தான் இன்ஸ்பயர் ஆகி எவ்வளவு தூரம் வந்திருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி வந்திருக்கும் அகர முதல் இயக்கத்தோட நோக்கம் என்ன கல்லூரி மாணவர்கள் தூய தமிழ் சொற்களை வேர் சொற்களை கலை சொற்களை புதுசாக கண்டுபிடிக்கணும் வேற்றுமொழி எதுவுமே கலக்காம அப்படி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்க பரிசு தொகை சொல்றாங்க பரிசு தொகை பார்க்குறோம் ரூபாய் பத்தாயிரம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் இப்ப என்னன்னு பாத்துக்கணும் என்ன நோக்கம்னு பாத்துக்கணும் ஓகேங்களா தமிழில் புதிய சொற்கள் உருவாக்கத்தில் சிறந்து விளங்கும் கல்லூரி மாணவர்களுக்கான பரிசு தொகை ரூபாய் பத்தாயிரம் வழங்குறாங்க அகரமுதலிங்கபாத் ஏர்போர்ட் அவுரங்காபாத் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு இப்பரங்காபாத் ஏர்போர்ட்டோட நேம சேஞ்ச் என்னவா சேஞ்ச் பண்ணிருக்காங்க சாம்பாஜி மகாராஜ ஏர்போர்ட் சாம்பாஜி மகாராஜ ஏர்போர்ட் அவுரங்கபாத் ஏர்போர்ட் எங்கே இருக்குது மகாராஷ்ட்ரா இருக்குது அப்போ அவுரங்காபாத் ஏர்போர்ட்டை புது நேம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேட்கக்கூடிய கேள்வி ஓகேங்களா பே ஏர்போர்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறது ஸ்டேட் அல்லது கேபிட்டல்ஸை சேஞ்ச் பண்ணுறது அதோட நேம் புதுசாக என்ன மாற்றிருக்காங்க ஸ்பெல்லிங் என்ன இது மாதிரி நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ சாம்பாஜி மகாராஜ் ஏர்போர்ட் தான் அது பேர் அப்போ அதை போதே சீஃப் மினிஸ்டர் யாருன்னு படிச்சிடலாம் அப்போ யார் உத்தவ் தாக்கரே ஓகேங்களா மகாராஷ்டிரோட சிஎம் பேர் என்ன உத்தவ் தாக்கரே ஓகேங்களா பேர் தெளிவாக பார்த்துக்கோங்க பேர் என்ன சாம்பஜி மகாராஜ ஏர்போர்ட் சாம்பஜி மஹாராஜ் விமான நிலையம் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா அவுரங்காபாத் விமான நிலையம்னு இருந்தது ஓகேங்களா அடுத்து உத்தரகாண்டோட நியூ கோர்ட் நியூ ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா புதிய அதாவது உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியாக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க யார் நியமிப்பா அல்லது யார் வந்து அதை அப்பாயிண்ட் பண்ணுவா அந்த ஸ்டேட்டோட கவர்னர் அந்த ஸ்டேட்டோட ஆளுநர் தான் வந்து யார் நியமிப்பா ஓகேங்களா அப்போ புதுசாக யார் எடுத்திருக்கா அப்படின்னா ராகவேந்திர சிங் சௌஹான் ஓகேங்களா நியூ சூப் நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கோர்ட் ஆஃப் உத்தரகாண்ட் யார் ராஜேந்த் ராகவேந்திரா சிங் சௌஹான் ஓகேங்களா அப்போ யார் அதை அட் யார் அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி ஓத் கொடுப்பா கவர்னர் தான் கொடுப்பார் ஓகேங்களா யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா கவர்னர் தான் பண்ணி வைப்பார் அது யார் கவர்னர் பார்க்குறோம் பேபி ரா பேபி ராணி மௌரியா ஓகேங்களா உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் யார் திரிவேந்திர சிங் ராவத் ஓகேங்களா இப்போ இதில் மூணு டேட்டாக நீங்கள் படிக்கிறீங்க என்னென்ன படிக்கிறீங்க உத்தரகாண்டுக்கு புதுசாக ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியை நியமிச்சிருக்காங்க யார் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இப்போ தமிழ்நாடு நியமிக்கணும்னா தமிழ்நாடோட புதிய தலைமை நீதிபதி யார் நியமிப்பா பன்வாரிலால் புரோஹித் தான் நியமிப்பார் அப்போ மாதிரி அந்த நாட்டு அந்த ஸ்டேட்டோட உத்தரகாண்டோட புது ஹைகோர்ட் ஜஃப் சீஃப் ஜஸ்டிஸை யார் நியமிச்சிருக்கா அப்படின்னா கவர்னர் நியமிச்சிருக்காரு யார் அப்படின்னா ராகவேந்திர சிங் சௌஹான் அப்போ அதை படிக்கும்போதே உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு படிக்கிறோம் திரிவேந்திர சிங் ராவத் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி புதுசாக சீஃப் ஜஸ்டிஸ் யாராவது நியமிச்சிருந்தாலோ அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலோ இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் ஆட் பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஏழாயிடும் ஆயிடும் எத்தனை பேர் ப்ரெசென்ட்டில் இருக்காங்க எத்தனை ஜட்ஜஸ் பிரசென்ட்டில் இருக்காங்கன்னு கேட்கலாம் அதேமாதிரி தமிழ்நாட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் யார் அப்பாயின் பண்ணுறா அப்பாயின்ட் பண்ணுறதுன்னு ஆர்டிகல் இதெல்லாமே ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா கரண்ட் அஃபேர் படிக்கும்போதே ஃபுல்லாகவே பாலிட்டியை ரிலேட் பண்ணி படிங்க பாலிட்டிக்கான ஆர்டிகல் ரிலேட் பண்ணி படிங்க அடுத்து சேந்தமங்கலம் கோட்டை இது எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு யாருடைய கல்வெட்டுனா சோழர் காலத்தில் வாழ்ந்த மூன்றாம் ராஜராஜனோட கல்வெட்டு ஓகேங்களா கோட்டையில் கோப்பர்ஜிங்கனால் சிறைப்படுத்தப்பட்டார் யாரும் ராஜராஜனை சிறைப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அந்த கல்வெட்டு இப்ப கிடச்சிருக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம் பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீமுக்கு போன வருஷம் லாக்டவுனுக்கு அப்புறமே ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு இல்லையா ஆறாயிரம் ரூபாய் நாலு மாசத்துக்கு ஒன்று மூணு தடவை கொடுக்குறாங்க பன்னெண்டு மாதத்தில் மூணு தடவை கொடுக்குறாங்க முதல் நாலு நாலு மாதத்துக்குங்களா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா மொத்தம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதில் ஏன் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோம் இதில் தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோடிகள் வந்து என்ன ஆகிடுச்சி ஃபார்மர்ஸ் அல்லாதவங்களுக்காக ஃபார்மஸ் அல்லாதவங்களும் இதை பெனிஃபிட் அடைஞ்சாங்க ஓகேங்களா ஆறாயிரம் ரூபாய் எல்லாருக்குமே கிடச்சிக்கு அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ லான்ச் ஆணிச்சின்னு பார்த்துக்கோங்க டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா சப்ஸிடி எவ்வளோ ஆறாயிரரூபா ஒரு வருஷத்துக்கு நாலு மாதம் ஸ்பிளிப்ல மூணு தடவையாக கொடுத்தாங்க ஓகேங்களா ரெண்டாயிரம் 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 அடுத்து பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டம் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா லாக்டவுனில் கொரோனா காலத்தில் மிக பெருமா ரொம்ப பெரிய நஷ்டம் அடைஞ்சது அடைஞ்சதையாது தெரு விற்பனையாளர்கள் தான் அப்போ தெரு விற்பனையாளர்களுக்கு கடன் கொடுக்கும் திட்டம் தான் என்னது பிஎம் ஸ்வநிதி திட்டம் ஓகேங்களா இப்போ என்ன பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பர் நிதி ஸ்கீம் அப்போ இதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம் ஓகேங்களா அப்போ இந்த மினிஸ்ட்ரி யாரு இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மினிஸ்ட்ரி யாருன்னு பார்க்குறோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தமிழ்ல பாருங்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அலுவலக அமைச்சகம் ஓகேங்களா இது யார் மத்திய அரசு திட்டம் மத்திய அரசு திட்டம்னு நமக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா பிஎம் தான் ஆரம்பிக்குதுங்களா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான் அது அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க கோவிட் கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தெரு விற்பனையாளர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் தான் என்னது பிஎம் ஸ்வ ஸ்வநிதி திட்டம் ஓகேங்களா அடுத்து கவுடங் பேஸ்டு வேதிக் பெயிண்ட் ஓகேங்களா நம்மளோட புது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவுடங்கை யூஸ் பண்ணி நான் டாக்ஸிகலாக பெயிண்ட் ஓகேங்களா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க காதி நேச்சுரல் பெயிண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க காதி ப்ராக்ரித் பெயிண்ட் ஓகேங்களா தமிழ்ல பாட்டுக்கோங்க காதி இயற்கை வர்ணம் ஓகேங்களா கவு டங் யூஸ் பண்ணி நாங் டாக்ஸிக்லா பெயிண்ட் யூஸ் பண்றாங்க யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்க யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜோயா அகர்வால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் ஏன் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆல் ஓமன் காக்பிட் க்ரூ ஓகேங்களா அந்த காக்பிட் குரூ இருக்குள்ளே ஏர்போர்ட்டில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் க்ரூ இருக்காங்களே அவங்கள ஹெட் பண்ணாங்க எங்கேருந்து எங்கே வரைக்கும் போனாங்க ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ளைட் ஃப்ரம் சான் ஃப்ரான்சிஸ்கோ டு பெங்களூர் ஓகேங்களா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஆரம்பித்து பெங்களூர் வரைக்குமே அவங்க தான் தலைமை தாங்கினாங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க பதினேழு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஓகேங்களா அப்போ முதல் பெண் தலைமை தாங்கி பதினேழு மணி நேரம் ஏர்க்ராஃப்ட் காக்பிட் க்ரூவை கொண்டு போனனால தான் இவங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதனால் அவங்க பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோயா அகர்வால் ஓகேங்களா கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்ல ஜோயா அகர்வால் என்ன பண்ணாங்க எங்கேருந்து எங்கே போனிச்சு எத்தனை மணி நேரம் தலைமை தாங்குனாங்க பதினேழு மணி நேரம் தலைமை தாங்கினாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து எங்க பெங்களூர் வரைக்கும் அடுத்து வேக்சினேஷன் இன் இந்தியா தடுப்பூசி முகாம் இந்தியாவில் லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனாச்சு ஜான் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலா இப்போ கடைசி ரெண்டு நாளில் அடுத்து அவங்க லான்ச் பண்ணது ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் வந்து வேஸினேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நானூற்றி நாற்பத்தேழு பேருக்கு ரிப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு ரெண்டு பேர் வந்து அந்த சிம்டம்ஸ் அதாவது ஊசி போட்டவங்க அது கன்ஃபர்மேஷன் ஆகலை அவங்க ரெண்டு பேர் இறந்துருக்காங்கன்னு ஒரு நியூஸும் வந்துச்சு ஓகேங்களா இப்போ அந்த ஃபஸ்ட் நேம் ஆஃப் வேக்சினேஷனில் தமிழ்நாட்டில் வெறும் சிக்ஸ்டீன் பர்சன்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க கவரே பண்ணாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் அதிகப்படி ஈடுபாடு காட்டலை அப்போ ஓவரால் எப்போ லான்ச் ஆணுச்சு இந்தியாவில் எப்போ லான்ச் ஆணுச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜான் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லான்ச் பண்ணி ரெண்டு டேட்டில் ரெண்டரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட தடுப்பூசி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் ஓகேங்களா கேஎஸ்ஆர்டிசி நான் சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்எஸ்டிசி இருக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுவோம் ஓகேங்களா மாதிரி கேஎஸ்ஆர்டிசி எதுக்காக அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்க்கு தனி டிபார்ட்மெண்ட் அதுக்கு பேர் என்ன ஸ்விஃப்ட் ஓகேங்களா எப்படி தமிழ்நாட்டில் டிஎன்ஸ்டிசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி கேஎஸ் கேஎஸ்ஆர் ராஜியில் தனியாகவே ஸ்விஃப்ட்னு ஓவன் ஓப்பன் பண்ணுறாங்க லாங் டிஸ்டன்ஸ் பஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமே தனியாக ஓகேங்களா யார் பண்ணுறா கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஓகேங்களா கேரளா மாநில சாலை போக்குவரத்து கழகம் ஓகேங்களா அடுத்து ஜி செவன் சம்மிட்டு ஜி செவன் சம்மிட்டை பொறுத்த அளவுக்கு ஜி செவன் சம்மிட்டில் இந்தியா மெம்பராக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மெம்பர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் எத்தனை மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க எப்போ ஆரம்பிச்சாங்க எந்த வருஷம் யார் கேபிட்டல் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஜி செவனில் நம்ம இருக்கோமா இல்லையான்னு நம்ம தெரியணும் அப்போ இப்போ என்ன படிக்க போகிறோம் இதை படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அப்போ ஜி செவன் சம்மிட் புதுசாக நடக்க போகுது எங்கே நடக்க போகுதுன்னு பார்க்குறோம் கான்வால் எங்கே நடக்குது இங்கிலாண்டில் நடக்குது ஜூன் பதிமூணு பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் ஓகேங்களா இப்போ இதில் யார் இன்வைட் இந்தியாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுதான் நமக்கு முக்கியம் ஓகேங்களா யார் இன்வைட் பண்ணியிருக்கா யூகே இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் கொரியாவை கெஸ்ட் கண்ட்ரிஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ கெஸ்ட் கண்ட்ரீஸ்னா என்ன நம்ம மெம்பராக இருக்கோமா இல்லையான்னு கெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா யூகே தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க எப்போ நடக்குது எங்கே நடக்குது இங்கிலாந்து கான்வால்ன்ற பகுதியில் ஜி செவன் சம்மிட் நடக்குது யார் இன்வைட் பண்ணியிருக்கா யூகே இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் கொரியாவை கெஸ்ட் கண்ட்ரிஸாக கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா சிறப்பு அழைப்பு அடுத்து ட்ரெயின்ஸ் கெவாடியா கெவாடியா அப்படின்ற டவுன் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் உள்ள ஒரு குக்ராம் அதை எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலோட மிகப்பெரிய சிலை இருக்கக்கூடிய ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லக்கூடியது குஜராத்தில் எங்கே இருக்குன்னா கெவாடியான்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிட்டியை அதாவது அந்த கிராமத்தை கனெக்ட் பண்ணுறத சுற்றி எயிட் ட்ரெயின்ஸ் ஓகேங்களா எயிட் ட்ரெயின்ஸ் கனெக்டிங் கெவாடியா ஆஸ் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு எமர்ஜஸ்டி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றுறதுக்கான வேலை எதுக்காக டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றுறாங்க அங்கே ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்க அப்போ அங்கே எல்லாரும் போவாங்க இந்தியாவில் உள்ள எல்லோரும் அல்லது வெளிநாட்டிலேருந்து வரவங்க அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வேலை வேலையதான் யார் பண்ணியிருக்கா நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஜனவரி பதினேழு யார் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஓகேங்களா எட்டு ட்ரெயின் அந்த கெவாடியான்ற பகுதி கெவாடியா அங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்ற பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா அதனால் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதுக்கான முயற்சியாக என்ன பண்ணுறாங்க எட்டு ட்ரெயின் அங்கே கனெக்ட் பண்ணுறத மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டாக மாற்ற போகிறாங்க அடுத்து ஏரோ இந்தியா ஏரோ இந்தியான்றது வருஷம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஏர்பிளைன் ஒரு ஃபெஸ்டிவல் என்ன எப்போ அப்புடின்னா இந்த வாட்டி தேர்ட்டீன்த் எடிஷன் எத்தனாவது எடிஷன் தேர்ட்டீன்த் எடிஷன் எங்கே நட எப்போ நடக்கப்போகுது பிப்ரவரி மூணாம் தேதி நடக்கப்போகுது ஏரோ இந்தியா ஓகேங்களா எத்தனை நாள் நடக்க போகுதுன்னு பாருங்க மூணு நாள் போகுது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம உள்நாட்டில் தயாரித்த ஒரு ஹெலிகாப்டர் ஓகேங்களா சுதேசி முறையில் த உருவாக்கப்பட்ட நம்மளோட ஒரு ஹெலிகாப்டர் அன்னைக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஏரோ இந்தியா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்கே நடக்கப்போகுது எத்தனை நாள் நடக்கப்போகுது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏரோ இந்தியா ஃபெஸ்டிவல் நடக்கப்போகுது இந்த வாட்டி எத்தனை நாள் நடக்க போகுது மூணு நாள் நடக்கப்போகுது ஓகேங்களா மூணு நாள் நடக்க போகுது அதில் ரொம்ப முக்கியம் என்ன நம்மளே உள்நாட்டில் தயாரித்த சுதேசி முறையில் தயாரித்த ஹிந்துஸ்தான் ஆரோனாட்டிகள் ஹெலிகாப்டர் ஒன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் எத்தனாவது எப்படின்னா ஜான் டுவெண்டி அன்னைக்கு பதவி ஓகேங்களா அவங்களோட யாரு வைஸ் பிரெசிடென்ட் யாருங்களா கமலஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்போ ரொம்ப முக்கியமானது ஜோ பைடன் எல்லாருக்குமே தெரியும் எத்தனாவதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ பதவி ஏற்றாங்க ஜான் இருபது நாற்பத்தி ஆறாவது குடியரசுத் தலைவர் ஓகேங்களா வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்க்குறோம் கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவங்க ஓகேங்களா அடுத்து ஃபர்ஸ்ட் ஓட்டர் இன் இண்டிபெண்ட் இந்தியா இஸ் நவ் ஒன் ஆர் த்ரீ இயர்ஸ் ஓல்டு அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணக்கப்புறமா எப்போ நடந்துருக்கும் ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி டூ கரெக்டாக நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபிஃப்ட்டி டூ தான் என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு அப்போ ஓட்டு போட்ட அப்போ ஓட்டு போட்ட ஒருத்தர் அதுலேருந்து எல்லா எலெக்ஷனுக்கும் ஓட்டு போட்டு வராரு இப்போ கடைசியாக நடந்தது எந்த ஸ்டேட்டஸ் எந்த ஒரு ஹிமாச்சல பிரதேஷ் இப்பையும் ஓட்டு போட்டிருக்காரு ஓகேங்களா அப்போ அவருக்கு எவ்வளோ வயசு ஒன் ஆர் த்ரீ இயர்ஸ் ஓல்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேர் ஷியாம் சரண் நெகி ஓகேங்களா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபஸ்ட் ஜென்ரல் அப்புறம் நடந்த ஜென்ரல் எலக்ஷன்லேருந்து இப்ப அவர் ஸ்டேட்டில் நடந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் நடந்த எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து ஓட்டு போட்டிருக்காரு ஓகேங்களா அவர் பேர் என்ன ஷியாம் சரண் நெகி ஹிமாச்சல் பிரதேஷ் ஓகேங்களா அவர் ஏஜ் அடுத்து சோம்நாத் டெம்பிள் ட்ரஸ்ட் சோம்நாத் கோயில் அறக்கட்டளை யாரை வந்து சேர்மனாக எலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட பாரத பிரதமர் த்ரீ திரு நரேந்திர மோடி அவர்கள் ஓகேங்களா நரேந்திர மோடி தான் என்னவா பண்ணியிருக்காங்க சேர்மனாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குஜராத் முதலமைச்சர் யார் இருந்தால் கேஷுபாய் பட்டேல் ஓகேங்களா கேஷுபாய் பட்டேல் அப்படின்றவர் தான் என்ன இருந்தார் ஃபார்மர் குஜராத் சிஎம்ஆர் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்தார் இப்போ யாரை சேர்மனாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எதுக்கு சோம்நாத் கோயில் அறக்கட்டளைகளுக்கு ஓகேங்களா அடுத்து அகமதாபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அகமதபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு சிட்டியை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் ஓவராலாக எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா என்ன சொல்றாங்க மோடி என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு ஃபார் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அக்ராஸ் டுவெண்ட்டி செவன் சிட்டிஸ் ஃப்ரம் இந்தியா ஓகேங்களா இருபத்தி ஏழு சிட்டியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கான பூமி பூஜை நடந்திருக்கு அகமதாபாத் ரயில் ப்ராஜெக்ட் டூலேந்து சூரத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஓகேங்களா என் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எத்தனை சிட்டிஸை கனெக்ட் பண்ண போகுது எவ்வளோ கிலோமீட்டருக்கு யார் அடிக்கல் ஆட்டினா ஓகேங்களா பூமி பூஜை யார் அடிக்கல் ஆட்டினோம் ஓகேங்களா அடுத்து ஸ்காட்ச் அவார்ட் ஸ்காட்ச் அவார்ட் வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய அவார்ட் இந்தியாவில் இந்தியாவை முன்னேற்றி செல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் உதவி செய்கிறாங்க அதில் சிறந்த விளங்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்னது ஸ்காட்ச் அவார்ட் ஓகேங்களா அப்போ ஏற்கனவே நம்ம டென்த் ஜியாகிரபியில் கூட பார்த்துப்போம் இல்லையா மொத்தம் ரயில்வே ஜோன்ஸ் நம்ம குரூப் ஒனில் கேட்டது எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது எயிட்டீன் ரயில்வே இருக்குது இருக்குதுங்களா நார்தன் ரயில்வே சோனில் ஆரம்பித்து சதன் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ரயில்வே ஜோன் இருக்குது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதோடய ஹெட் கவார்டர்ஸ் எங்கே எங்கே இருக்குதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ அந்த பதினெட்டு தான் இருக்கா இப்போதைக்கு பதினெட்டு இருக்குது ஓகேங்களா இதுக்கு ஸ்கூல் புக்கில் பதினேழு இருக்கும் ஓவரால் பதினெட்டு இருக்குது அப்போ அந்த பதினெட்டில் பெஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்மோ பெர்ஃபாமன்ஸாக எது வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சதன் ரயில்வே வாங்கியிருக்கு ஓகேங்களா சதன் ரயில்வே தான் இது அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் டூரிங் தி கொரோனா இன்ஃபெக்ஷன் பீரியடில் ஓகேங்களா அப்போ சதன் ரயில்வே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு சென்னை தான் ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க கொரோனா நோய் தொற்று காலத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தெற்கு ரயில்வேக்கு ஸ்காட் விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார அமைப்பின் உச்சி மாநாடு ஓகேங்களா டப்ளியூஇஇஃப்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு பேர் அதாவது இதில் யார் பங்கேற்றிருக்கா யார் ப்ர இது பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட வேர்ல்டு லீடர்ஸான பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்னொருத்தர் யார் அப்படின்னா சைனீஸ் ப்ரெசிடண்ட் அப்போ இந்த மாதிரி ரெண்டு பெரிய லீடர்ஸ் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அது எந்த மீட்டிங் அப்படின்றது தெரியணும் எங்கே நடந்திருக்குன்னு தெரியணும் எந்த வருஷம் நடந்திருக்கு எந்த டேட்டு அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்போ நம்மளோட யார் பிஎம் மோடி ப்ளஸ் சைனீஸ் ப்ரெசிடண்ட் யார் ஜி ஜின்பிங் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எங்கே எதுக்காகனா டாவோஸ் அஜெண்டா கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் நடந்தது ஓகேங்களா வென்யூ எங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் வென்யூ எங்கே சிங்கப்பூர் ஓகேங்களா இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சைனீஸ் பிரசிடென்ட் எங்கே மீட் பண்ணியிருக்காங்கன்னா வெனியூ சிங்கப்பூரில் எதுக்காகனா டபிள்யூஇஎஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஓகேங்களா அடுத்து ரக்ஷிதா ஆம்புலன்ஸ் ஓகேங்களா ரக்ஷிதா ஆம்புலன்ஸ் என்னென்னா பைக் ஆம்புலன்ஸ் ஒன்று ஓகேங்களா எத்தனை பைக் இருபத்தோரு பைக் ஆம்புலன்ஸ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ டிஆர்டிஓ என்ன டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னொன்று என்ன யார் கொடுத்துருக்காங்க சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா அவங்களுக்கு அவசர தேவைக்காக என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தோரு பைக் ஆம்புலன்ஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ சிஆர்பிஎஃப் சேர்மன் யார் ஏபி பி மகேஸ்வரி இப்போ இது எங்கே எதில் எந்த பைக்கில் இது பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டில் ஓகேங்களா ராயல் என்ஃபீல்ட் த்ரீ ஃபிஃப்டியில் சிசியில் தான் இந்த டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒரு பைக் ஆம்புலன்ஸ் யார் தயாரிச்சிருக்கா யாருக்கு கொடுத்துருக்கா டிஆர்டிஓ தயாரிச்சிருக்கு கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா அடுத்து வேசன்ஸ் டூ நை ஓகேங்களா இந்தியா எப்போது வேசன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஜான் சிக்ஸ்டீனில் ஓகேங்களா அப்போ நெய்பரிங் கண்ட்ரி கேட்டிருக்காங்க நெய்பரிங் கண்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரிக்கு நம்ம கொடுத்தோம் கேட்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது இது பூட்டானுக்குங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணுறோம் வேக்சினேஷன் கொடுக்குறோம் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஜான் சிக்ஸ்டீன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு நாளில் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு இந்தியா வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணோம் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு அப்போ நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நெய்பரிங் கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்தோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூட்டானுக்கு கொடுத்தோம் ஓகேங்களா பூட்டான் தி ஃபஸ்ட் டு ரிசீவ் கோவிட் நைன்டீன் வேக்சின்ஸ் ஃப்ரம் இந்தியா ஓகேங்களா அதர் கண்ட்ரிஸ் என்னென்னலாம் ரிசீவ் ஆக போது இந்த வாரத்திலேயே நம்ம கிட்டேருந்து மால்தீவ்ஸ் பங்களாதேஷ் நேபால் அண்ட் மியான்மர் ஓகேங்களா அப்போ ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மௌரீஷியஸ்லாம் இன்னும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கண்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்போ லான்ச் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கண்ட்ரி அது பூட்டான் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி முப்பத்தி ரெண்டு வருஷமாக நம்ம வந்து அந்த காபா டெஸ்ட் ஆபா ஸ்டேடியத்தில் வந்து எந்த க எந்த கண்ட்ரியுமே ஜெயிச்சதே இல்லை அதில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஓகேங்களா காபா கிரவுண்டில் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு வருஷமாக அதில் பெரிய ரெக்கார்டு எது கடைசியாக வெஸ்ட் இண்டீஸ் ரெக்கார்டு தான் அதனையும் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ த்ரீ டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா இப்போ மேன் ஆஃப் தி மேட்ச் அதில் யார் வாங்கியிருந்தா பண்ண பண்ணுவாங்க மேன் ஆஃப் தி சீரிஸ் யார் வாங்கியிருந்தா பேட் கமின்ஸ் ஓகேங்களா அடுத்து கொரோனா வேக்சின் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா கொரோனா பதினாறாம் தேதி போடுறோம் ஆரம்பிக்கிறோம் இருக்கிறதுலே பூவரஸ்ட்டு எது அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பதிவு பண்ணுறோம் இல்லையா அதில் இந்தியா மொத்தத்தில் மிக குறைந்த மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தமிழ்நாடு இருக்குது ஓகேங்களா தமிழ்நாடு இருக்குது இன்னொன்று என்ன பஞ்சாப் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்து என்ன பஞ்சாப் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது லீஸ்ட்டில் சொல்கிறேன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஓகேங்களா அப்போ ஹையஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இது அதிகமாக பதிவு பண்ணி அதிக வேக்சினேஷன் எடுத்துக்கிட்ட ஸ்டேட் எது அப்படின்னு பார்க்குறோம் உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா உத்தரப்பிரதேஷம் என்ன இருக்குது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் உத்தரப்பிரதேஷ் இருக்கிறதுலே லோவஸ்ட் அது தமிழ்நாடு அண்ட் பஞ்சாப் தமிழ்நாடோட இருபத்தேழு சதவீதம் பஞ்சாப் எத்தனை முப்பத்தி நாலு சதவீதம் அடுத்து பறக்கராம் திவாஸ் ஓகேங்களா பறக்கராம் திவாஸ் இங்கிலீஷில் தமிழில் ஈஸியாக இருக்கும் தேசிய வலிமை தினம் யாருடைய பிறந்த தினத்தை அப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா என்றைக்கு ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எயிட்டீன் நைன்டி செவன் ஜான் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தான் பரக்ராம் திவாஸ் அப்படின்ற ஏரை கொண்டாடுறோம் எத்தனை இந்த என்ன வருது ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே ஓகேங்களா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட நூற்றி இருபத்தி அஞ்சாவது பிறந்த தினம் ஓகேங்களா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க பரக்ராம் திவாஸ் சில நேரத்தில் டீன் பிசியில் வந்து தேசிய வலிமை தினம்னு கேட்குறத இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே டிக்டோவாக இதையே தமிழில் போடலாம் பரக்ராம் திவாஸ்ன்னு குழம்பிக்காதீங்க ஓகேங்களா பரக்ராம் திவாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய வலிமை தினம் வேணாம் ஓகேங்களா பரக்ராம் திவாஸ் என்ன யாரோடைய நினைவாக கொண்டாடப்படுது அவர் எப்போ பிறந்திருக்காருனா ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அடுத்து ஆயுஷ்மான் ஹெல்த் ப்ரோக்ராம் ஓகேங்களா யூனியன் மினிஸ்டர் யார் ஹோம் மினிஸ்டர் நம்ம அமித்ஷா லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எங்கே எந்த ஸ்டேட்டில் பார்க்குறோம் அஸ்ஸாம் ஸ்டேட்டில் ஓகேங்களா இப்போ இதை வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் லான்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓகேங்களா நம்ம பிஎம் லான்ச் பண்ணது வந்து டேட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் இப்போ அமித்ஷா அஸ்ஸாம் ஸ்டேட்டில் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஓகேங்களா ஜேனில் ஜேன் ஜான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அடுத்து ஃப்ளையிங் ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஃப்ளைங் ட்ரெயின் ப்ராஜெக்ட் எங்கேயிருந்து எங்கே சென்னையில் கனெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் ஓகேங்களா எத்தனை மாதத்துக்குள்ளே அதை முடிக்கிறதா பிளான் போட்டிருக்காங்கன்னா பதினெட்டு மாதத்தில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ பிளான் போட்டாங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி செவன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி தான் இப்போ எங்கே வந்துருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் எயிட்டீன் மந்த்ஸ்க்குள்ளே வேலச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு ஒரு ஃப்ளைங் ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஒன்று முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இந்தியன் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இந்தியன் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் தமிழில் பாருங்கள் புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புகளுக்கான இந்திய குறியீடு யார் வெளியிடுறா அப்படின்னா நிதி ஆயோக் ஓகேங்களா நிதி ஆயோக் நித்தின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நிதி ஆயோக்னா என்ன நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா எப்போ ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்னைக்கு ஜான் ஒன்று ஜான் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் நித்தி ஆயோக் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்போ நித்தி ஆயோக் எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு ஃபைவ் இயர் பிளானிங் ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு ஓகேங்களா கடைசி ஃபை இயர் பிளான் எது டுவெல்த்து இயர் பிளான் அது முடியறதுக்கு முன்னாடியே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே என்ன ஆயிடுச்சு நிதி ஆயோக் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஓகேங்களா அப்போ நிதி ஆயோக் தான் இது இந்தியன் இன்னோவேஷன் இன்டெக்ஸ் ஓகேங்களா அதில் யார் ஹையஸ்ட்டு வாங்கியிருக்கா கர்நாடகா வாங்கியிருக்கு ஓகேங்களா கர்நாடகா டாப் சோமங் தி மேஜர் ஸ்டேட்ஸ் கேட்டகரி அப்போ ரிமைனிங் என்னென்ன ஸ்டேட் டாப் ஃபைவ் என்னென்னு பார்க்குறோம் அப்போ ஃபுல்லாகவே எது இருக்கும் டாப்ஸில் அப்படின்னா சதன் ஸ்டேட்ஸ் தான் எதுவுமே வந்து ஹை ரேங்கிங் இண்டெக்ஸில் ஹெச்டிஐயாக இருக்கட்டும் வேறு எந்த இண்டெக்ஸாக எடுத்துட்டாலும் நம்ம சதன் ஸ்டேட்ஸ் தான் ஃபைவ்ல த்ரீ ஃபோர் இருக்கும் அப்போ என்னென்னு பார்க்குறோம் கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா அண்ட் கேரளா ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு எத்தனாவது ப்ளேஸுன்னு முக்கியம் ஏன்னா கர்நாடகா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தேர்டு யார் ரிலீஸ் பண்ணுறா என்ன இண்டெக்ஸ் இந்தியன் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணது நித்தி ஆயோக் ஓகேங்களா அடுத்து தமிழ்நாடு எலக்டோர் ஓகேங்களா தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து எப்போ நடக்குது மே ஏப்ரல் டு மே ஓகேங்களா இப்போ எலெக்ஷன் சம்மந்தமான டேட்டாஸ் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக இதோட கொஷின்ஸ் வரக்கூடிய குரூப் டூலேயோ அல்லது குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா அப்போ எத்தனை வாக்காளர்கள் மொத்தம் இருக்காங்க எத் அதில் ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதுக்கப்புறம் எத்தனை கான்ஸ்டியூஷன்சி இருக்குது அந்த கான்ஸ்டியூன்சியில் எது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எது லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோன்னே எதில் அதிக வாக்குப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆணுச்சு எதில் கம்மியாக ஆணிச்சு எதில் நடக்கவே இல்லை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எந்த இதெல்லாம் கான்ட்ரவர்சி ஆகுதோ இது எல்லாமே இந்த ஜேன்லேருந்து எலெக்ஷன் சம்மந்தமாக இருக்க எல்லாமே ஆறு மாதத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட ஓகேங்களா எல்லாம் எக்ஸாம் நம்ம நடத்து நடத்துகிற வரைக்குமே எலெக்ஷன் சம்மந்தமான இதுவே தனியாகவே நோட் போட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை வாக்காளர்கள் இதெல்லாம் பேசிக் டேட்டா ஓகேங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் மென் எவ்வளோ உமன் எவ்வளோ லார்ஜஸ்ட் கான்ஸ்டுவன்சி எவ்வளோ லோவஸ்ட் எவ்வளோ ஓகேங்களா லார்ஜ் பாருங்கள் சோழிங்க நல்லூர் லோவஸ்ட் பாருங்கள் சென்னை ஹார்பர் ஓகேங்களா இதுக்கப்புறம் எலக்ஷன் முடிஞ்சோடனே எதில் அதிக வாக்குப்பதிவு நடந்துச்சு எதில் கம்மியாக நடந்துச்சு அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்து ரோட் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா எம்ஓஆர் டிஹெச் இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நம்ம எப்போ ரெண்டாவது வாட்டி என்ன வாங்கியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் நம்ம தான் வாங்கியிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம தான் வாங்கியிருக்கோம் யார் ரிலீஸ் பண்ணுறா ரொம்ப ரொம்ப முக்கியம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஓகேங்களா என்ன இண்டெக்ஸ் பார்க்குறோம் ரோடு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ஓகேங்களா அடுத்து நம்ம கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் டெஸ்ட் விக்கெட் கீப்பர் இப்போ நடந்த முடிஞ்சிருது ரிஷப் பண்ட் பதிமூணாவது இடம் எதில் ஐசி டெஸ்ட் பேட்டிங் கிரிக்கெட்டிங்களா ஓகேங்களா எத்தனைன்னா எத்தனை பாயிண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணிக்க தேவையில்லை எவ்வளோன்றது ரொம்ப முக்கியம் தேர்டீன்த் பிளேஸ் அப்ப என்ன சொல்றாங்க திஸ் மேட் ஹிம் டாப் ரேங்க் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட் ஆஃப்டர் பிரிஸ்பேன் கிரீம் ஓகேங்களா விக்கெட் கீப்பர்லயே ஹையஸ்ட் ரேங்கிங் வாங்கியிருக்க ஒரே ஆயாரு ரிஷப் பண்ட் எத்தனாவது பதிமூணாவது இடத்துக்கு ஓகேங்களா ஐசிசி ரேட்டிங்கில் நெக்ஸ்ட் குஜராத் கவர்மெண்ட் டு சேஞ்ச் நேம் ஆஃப் டிராகன் ஃப்ரூட் டு கமலம் ஓகேங்களா டிராகன் ஃப்ரூட்டுன்ற பெயரை பழத்தோட பேரை மாத்திருக்காங்க என்னவா மாத்திருக்காங்க கமலம்னு வச்சிருக்காங்க யார் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி ஓகேங்களா இப்போ வேர்ல்ட் டிராகன் ரிமைன்ஸ் சைனா என்ன சொல்றாங்க எதுக்காக நாங்கள் பேர் மாத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னா டிராகனை பார்த்தா எங்களுக்கு வந்து அந்த சைனா ரிசம்பளன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எதுக்காக வந்து கமலம்னு பேர் மாத்துறாங்க அப்ப அந்த பழத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தாமரை சின்னம் ஞாபகம் வருது அதனால தான் என்ன சொல்றாங்க கமலமா மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப டிராகன் என்ன பெயர் மாற்றிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கமலம் ஓகேங்களா எந்த ஸ்டேட்டு குஜராத் ஸ்டேட் ஓகேங்களா அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா ஸ்கீம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே முக்கவாசி இதில் தான் ஆரம்பிக்கும் பிரதான் மந்திரி தான் ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸ் தனியாகவே நோட் போட்டு எழுதணும் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் கிசான் ஸ்கீம் பார்த்தோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பார்த்தோம் இப்போ இதிலே ரெண்டாவது பார்க்குறோம் என்னது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா ஹவுசிங் ஹவுசிங் ஸ்கீம் எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணுதுன்னு பாருங்க உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா உத்தரப்பிரதேஷ் ப்ரைம் மினிஸ்டர் மோடி ப்ரொவைடர் டூ சிக்ஸ் நைன் ஒன் க்ரோ டு தி பெனிஃபிஷரிஸ் ஆஃப் தி பிரம் மினிஸ்டர்ஸ் ரூரல் ஹவுசிங் ஓகேங்களா இப்போ இது எங்கே எப்போ லான்ச் ஆணிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் ஆனிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ கிசான் ஸ்கீம் எப்போ பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே லான்ச் ஆச்சு ஆனால் ஏன் இப்போ நம்ம படிக்கிறோம் அதை பற்றின ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது அதுவும் தமிழ்நாட்டிலேயே இருக்கு அதனால தான் என்னென்ன படிக்கிறோம் நம்ம தனியாக அந்த ஸ்கீமை படிக்கிறோம் கிசான் ஸ்கீம் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ இது ரெண்டாவது ஸ்கீம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா எந்த இயர் லான்ச் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஜூன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இப்போ இது எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ கோடி நிதி இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ஓகேங்களா டூ சிக்ஸ் நைன் ஒன் க்ரோஸ் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அலோகேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரேஷன்ஸ் அட் தி டோஸ்ட்டு மளிகை ஜாமான் ரேஷன் பொருட்கள் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும் எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆந்திரா ஓகேங்களா ஆந்திர பிரதேஷ் லான்ச் பண்ணியிருக்காங்க யார் சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாரு எல்லா மளிகை ஜாமான் ரேஷன் பொருட்கள் எல்லாமே உங்கள் வீடு தேடியே வருவோம் ஓகேங்களா உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க ஃபிப்ரவரி கம்மிங் ஃபிப்ரவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் அதை லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ ரேஷன்ஸ் அட்ர டோர் ஸ்டெப் எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணுது ஆந்திரபிரதேஷ் யார் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி என்றைக்கு லான்ச் ஆகுது என்ன பண்ண போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நாலு டேட்டா இதிலே பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்து ஸ்மார்ட் கேமராஸ் டு ஹெல்ப் உமன் இன் டிஸ்ட்ரஸ் ஓகேங்களா ஸ்மார்ட் கேமராஸ் எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்குறோம் உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க தே வில் பி இன்ஸ்டால் இன் டூ ஹண்ட்ரட் ஹார்ட் ஸ்பாட் வித் ஃபைவ் கேமராஸ் ஈச் வேர் இட் கேப்சர் தி பிக்சர்ஸ் ஆஃப் உமன் இன் டிஸ்ட்ரஸ் அண்ட் அலர்த்தி நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் ஓகேங்களா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது பெண்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது இந்த ஸ்கீமு யார் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் ஓகேங்களா இரநூறு ஹாட்ஸ்பாட்ஸ் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு டக்குனு ஒரு தகவல் போய் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஓகேங்களா அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி ஓகேங்களா எப்போ மீட் அப் ஆகுது பிப்ரவரி ஆகுது எந்த செஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட மாநில சட்டமன்றம் கூடும்போது அதோட முதல் கூட்டத்தொடரோட முதல் அவையை யார் துவக்கி வைப்பா ஆளுநர் தான் துவக்கி வைப்பார் ஓகேங்களா முதல் அவை யாரு பேசுவா ஆளுநர் தான் பேசுவார் ஓகேங்களா நம்ம கவர்னர் தான் பேசுவார் அப்போ தமிழ்நாட்டின் கவர்னர் யார் பன்வாரிலால் புரோஹித் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ யார் பண்ணுறா பன்வாரிலால் புரோஹித் த அட்ரஸ் தி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி இயர் செக்ரட்டரி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி யார் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கவர்னர் யாரும் ஞாபகம் இருக்கும் நம்மளோட செக்ரட்டரி மாறிட்டே இருப்பாங்க வருஷம் வருஷம் ஓகேங்களா எப்போ வேணால் மாறலாம் இப்போ செக்ரட்டரி யாரு தமிழோட செக்ரெட்டரி யாரு கே ஸ்ரீனிவாசன் ஓகேங்களா இப்போ இதில் என்ன பார்த்திருக்கோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி வர பிப்ரவரி வந்து கூடுது முதலவை யார் பேசுவா நம்ம கவர்னர் பேசுவார் நம்ம கவர்னரோட பேர் என்ன அண்ட் பன்வாரிலால் புரோஹித் அப்போ நம்மளோட செக்ரட்டரி யாருன்னு பார்க்குறோம் ஓகேங்களா நம்ம சட்டமன்றத்தோட செக்ரட்டரி யார் ஸ்ரீனிவாசன் ஓகேங்களா அடுத்து வினய் ரெட்டி ஓகேங்களா வினய் ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு ஹூ ப்ரிப்பேர் தி அட்ரஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் ஃப்ரம் தெலங்கானா ஸ்டேட் ஓகேங்களா யூஎஸ் பிரசிடென்ட்டோட அட்ரஸ் ஸ்பீச் இல்லையா இப்போ யார் இப்போ எப்போது ஜோ பைடன் ஆனார்ல ஃபார்ட்டி சிக்ஸ்த் பிரசிடண்டா ஆனார் ஓகேவா அதோட அட்ரஸ் ஸ்பீச்சை ரெடி பண்ணவர் யாருனா வினய் ரெட்டி ஏன் அப்போ அவர் தனியா படிக்கிறோம் அவர் இந்தியன் ஆர்ஜினை சேர்ந்தவர் எந்த மாநிலம் தெலுங்கானா ஓகேங்களா தெலுங்கானா ஸ்டேட்ல இருந்து இங்கே போயிருக்காரு யூஎஸ் பிரசிடென்டோட அட்ரஸ் ஸ்பீச்சை யார் ஆரம்பிச்சிருக்கா வினய் ரெட்டி தான் எழுதி கொடுத்துருக்காரு ஓகேங்களா அப்போ வினய் ஆல்சோ டெலிவர்ட் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் கேம்பெயின் ஸ்பீச்சஸ் டியூரிங் தி எலக்ஷன் ஓகேங்களா எலெக்ஷன் கேம்பெயின் ஜோ பைடனுக்காக இருந்தாலும் சரி நம்மளோட இந்தியன் ஆர்ஜின் கமலா ஹாரிஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து வினய் அப்படி அப்படி அவர் தான் வந்து எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணியிருக்காரு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனாலனா இந்தியன் ஆர்ஜின் ஓகேங்களா இந்தியன் ஆர்ஜின் சம்பந்தமாக வெளிநாட்டில் எலெக்ஷனோ அவங்க யாரோ ஜெயிக்கிறாங்களோ என்ன நடந்தாலும் சரி அவங்க இந்தியன் ஆர்ஜினா இருந்தால் அவங்க பேர் என்ன எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம் இன் அசாம் நலவாழ்வு திட்டம் அஸ்ஸாமில் என்னன்னு பார்க்குறோம் இன்னாகரேஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்கீம் ஆஃப் ஃப்ரீ லேண்ட் பட்டாஸ் டு மோர் தேன் டு மோர் தேன் ஒன் லேக் ட்ரைபல் பீப்புள் இன் அஸ்ஸாம் ஹெல்த் ஆன் ஜான் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா ஒரு லட்சம் ட்ரைபல் பீப்புள் ஓகேங்களா ஒரு லட்சம் ஓகேங்களா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் பேருக்கு நலவாழ்வு திட்டம் இலவச நிலங்கள் வழங்கும் திட்டம் எந்த மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம் எந்த என்னைக்குன்னு பார்க்குறோம் ஜான் இருபத்தி மூணு ஓகேங்களா யார் ஆரம்பிச்சு வச்சிருக்கா பாருங்க இந்தியன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓகேங்களா இந்த ஆரம்பிச்சிருக்காரு ஸ்கீப்பை டிஸ்ட்ரிபியூட்டிங் பட்டாஸ் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க ட்ரைபல் பீப்புள் ஓகேங்களா நம்ம ட்ரைபல் பீப்புள் எல்லா பட்டியலில் நமத்தவங்க எல்லாத்துக்குமே காட்டில் வாழ்கிறவங்க எல்லாருமே எஸ் எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக லேண்ட் பட்டாஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேரும் பார்க்குறோம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவங்களுக்கு ஓகேங்களா யார் ஆரம்பிச்சிருக்கா நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் மோடி என்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஜான் டுவெண்ட்டி த்ரீ ஸ்கீம் எங்கே அசாமில் அடுத்து செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் யூஎன் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா ஐநா அமைப்பின் பொது செயலர் சைனா ஹாஸ்ரஸ் டேம் செக்ரட்டரி ஜெனரல் முறையா ஐநாவின் செயலராக யார் சொல்லியிருக்கா யார் சப்போர்ட் பண்ணியிருக்கா சைனா சப்போர்ட் பண்ணிருக்கா ஓகேங்களா அப்போ யார் பேருன்றதை தான் முக்கியம் இது கூட விட்டுடலாம் ஓகேங்களா யாரு செக்ரட்டரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க எதோட செக்ரட்டரியா செலக்ட் பண்ணிருக்காங்க ஐநாவின் செக்ரட்டரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ பேர் என்ன ஆண்டோனியோ குட்ரஸ் ஓகேங்களா ஆண்டோனியோ குட்ரஸை தான் செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் யூஎனாக செலக்ட் பண்ணிருக்காங்க அப்போ பிரசிடென்ட் யார் பிரசிடென்ட் ஆஃப் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி யார் ஓல்கன் போஸ்கிர் ஓகேங்களா தமிழையும் அதே தான் ஓகேங்களா ஓல்கன் போஸ்கிர் ஐநா அமைப்பின் பொது தலைவர் ஓகேங்களா செக்ரட்டரி பொதுச் செயலர் வேற பொது தலைவர்கள் ஓகேங்களா யூஎன் ஜெனரல் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடென்ட் யார் ஓல்கன் போஸ்கிர் ஜென்ரல் செக்ரட்டரி யார் ஆண்டோனியோ குட்ரஸ் ஓகேங்களா குட் ட்ரெஸ் வந்து எப்போ ஏற்கனவே எப்போ முடியுது இப்போ ரெண்டாவது வாட்டி எலக்ட் பண்ணுறணும் ஓகேங்களா முதல்ல எப்போ தான் டிசம்பர் பத்தொன்று தான் முடியுது முடிஞ்சுது அடுத்து இன்டர்நேஷ்னல் இ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்போ இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓகேங்களா எல்லாமே ஆன்லைன் ஓகேங்களா இ கவர்னன்ஸ் தனியாக ஒரு டாபிக் யூனிட் நைன் ஓகேங்களா அதே தான் என்னது அப்போ இன்னு வந்துட்டாலே என்ன எல்லாமே ஆன்லைன் மோட்ல தான் மாற்ற போறோம் நம்ம ஓகேங்களா எந்த வேலையா இருந்தாலும் நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான் பண்ண போறோம் ஓகேங்களா அப்போ இ கவர்னன்ஸ்ல தான் என்ன வருது இ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் வருது எதுக்காக அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த் ஓகேங்களா சர்வதேச இணையவழி மருத்துவ மாநாடு அப்ப எப்போ நடக்குதுன்னு பார்க்குறோம் ஜனவரி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி மூணு ஏற்கனவே என்ன பார்த்தோம் சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினம் என்னவா நம்ம கொண்டாட போகிறோம் பறக்கராம் திவாஸ் ஓகேங்களா தேசிய வலிமை தினம் எப்போ பிறந்தாரு எயிட்டீன் நைன்டி செவன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றை படிக்கும்போது அந்த வருஷம் எங்கேயோ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு அல்லது எங்கேயோ டேட் ஸ்ட்ரைக்காகிச்சு அப்படின்னா டக்குன்னு அது மறந்துருச்சு அப்படின்னா எங்கன்னு தேடி போய் பார்க்கணும் ஓகேங்களா லிங்க் பண்ணி படிங்க இப்போ அதையும் இதையும் லிங்க் பண்ணி எதாவது ஷார்ட் கட் வைக்க முடிஞ்சா ஷார்ட் கட் வச்சு ஓகேங்களா ஜனவரி இருபத்தி மூணு இங்கேயே எத்தனை அதான் படிக்கிறோம் ரெண்டாவது நாள் படிக்கிறோம் ஏற்கனவே சுபாஷ் சந்திரபோஸ் படித்தோம் இப்போ ரெண்டாவது என்னது ஜனவரி இருபத்தி மூணு என்ன நடக்குது இ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை மெட்ராஸ் மேட் இண்டியா மெட் இண்டியா ஹாஸ்பிட்டல் இன் அசோசியன் வித் யூஎஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓகேங்களா பிரசிடெண்ட் யாருன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா என்ன நடந்துச்சு இ கவர்னர் இ மீட்டிங் ஒன்று நடக்குது இ மீட்டிங்கை மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது யார் பிரெசிடென்ட்டாக இருந்தால் டேவிட் கிரென்வால்ட் ஓகேங்களா டாக்டர் கிரேவிட் கிரென்வால்ட் அப்படின்றது தான் பிரெசிடென்ட்டாக இருந்தார் அடுத்து அக்வாட்டிக் அனிமல் குவாரண்டைன் யூனிட் டிசீஸ் டயக்னோஸ்டிக் ஓகேங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது தமிழில் பாருங்கள் நீர்வாழ் உயிரின நோய் கண்டறியும் ஆய்வகம் இல்லைங்களா அப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது நோய் கண்டறியும் ஆய்வகம் அதுவும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அப்போ எங்கே இது பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்போனா இம்பார்ட்டன்ட் அப்போ இந்தியாவில் எங்கேனா தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும் எந்த டிஸ்ட்ரிக் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் ஓகேங்களா எங்கள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க ரொம்ப முக்கியம் நீர்வாழ் உயிரினமும் தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரீஸ் அனிமல் ஹஸன் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் ஓகேங்களா மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஓகேங்களா எந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்ன லெபாரட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்வாட்டிக் அனிமல் டிசீஸ் டயக்னாஸ்டிக் லெபாரட்டரி ஓகேங்களா நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஆய்வகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓகேங்களா எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு ரொம்ப முக்கியம் அடுத்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா அப்போ என்ன அப்படின்னு தெரியும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் த்ரூ வெர்டிகல் அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கு ஓபிசின்றது வெர்டிகல் நம்ம சொல்கிறோம் அதில் வித்தின் ஓபிசியில் உமன்ஸுக்கு கொடுக்குறோம் கரெக்டா உமன்ஸுக்கு வித்தின் கொடுக்குறோம் அப்போ என்ன சொல்கிறோம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வெர்ட்டிகல் ரிசர்வேஷன் கொடுக்கறது வெட்டிக்கல் ரிசர்வேஷன் அதுலேயே உமன்ஸுக்கு தனியாக பிரித்து கொடுக்குறோம் அதுதான் என்ன சொல்கிறோம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாண்டிச்சேரி கேபினெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டேட் எந்த யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி இப்போ ரிசர்வேஷன் புதுசா இருக்கு ரிசர்வேஷன்ல ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா என்னன்னு படிச்சுக்கோங்க ஓகேங்களா கிடைமட்ட ஒதுக்கீடு ஓகேங்களா என்ன சொல்றாங்க இருக்கும் இதர இருக்கும் அதுலயே பெண்களுக்கு தனியாக ஒரு பிரிவு அமைச்சு கொடுக்குறாங்க அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் கிடைமட்ட இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எஸ்ஐஐ ஓகேங்களா எங்கே புனேல இப்போ சீரம்னாலே என்னன்னு தெரியும் மெடிசன் ரிலேட்டட் என்ன சொல்கிறாங்க வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட்டு வேக்சின் மேனுஃபேக்சரர் பை நம்பர் ஆஃப் டோசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு குளோபலி ஓகேங்களா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மெடிசன் ஃபேக்ட்ரி மெடிசன் லெபார்டரி எங்கே இருக்குது புனேல இருக்குது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா எஸ்ஐஐ சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது புனேயில் இருக்குது ஓகேங்களா உலகளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் மருந்துகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தியாக உள்ளது அடுத்து பாரத் தர்ஷன் டூரிஸ்ட் ட்ரெயின் பாரத் தர்ஷன் டூரிஸ்ட் ட்ரெயின் யார் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டூர் ஃப்ரம் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கேருந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைடை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு ஏற்பாடு எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கு ஐஆர்சிடி ஐஆர்சிடிசி ஓகேங்களா இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா பாரத் தர்ஷன் டூரிஸ்ட் ட்ரெயின் இஸ் ரன் ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிஸ்ட் கார்பரேஷன் ஓகேங்களா இப்போ ஐஆர்சிடிசின்னா என்ன இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிஸ்ட் கார்பரேஷன் ஓகேங்களா என்ன லான்ச் பண்ணியிருக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணால் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைடு இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ஐஆர்சிடிசி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ இன்றைக்கி செஷில் ஃபுல்லாக என்ன பார்த்தோம் இம்பார்ட்டன் ஃபிஃப்டி எம்சி கியூஸ் பார்த்தோம் அதாவது ஃபிஃப்டி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ இந்த ஃபிஃப்டிமே இப்போ எங்கேருந்து எங்கே ஜான் ஒன்லேருந்து ஜான் டொண்ட்டி டூ வரைக்கும் கீங்களா ஓவரால் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு இன்னும் அதிகமாகவும் இருக்கும் உங்களை எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க ஓகேங்களா இப்போ திருப்பி இது படிக்கும் திருப்பி பார்க்கும்போதும் இது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேட்டா பாலிட்டி எப்படி ரிலேட் பண்ண முடியும் எக்கனாமி ஜிடிபின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஜிடிபின்னா என்ன எவ்வளோ இருக்கு இந்தியா அவ்வளோ எத்தனாவதில் இடத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணி படிங்க நோட்ஸ் எடுத்து படிங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்க